ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சிரிக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள் தான் என்பதை உணர்ந்து தான் சிரிக்காவிட்டாலும் தன் மூலம் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என வாழ்ந்து மறைந்தவர் தான் பிரபல நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின். எப்படிப்பட்டவர்களையும் சிரிக்க வைத்துவிடும் சார்லி சாப்ளினின் நடிப்பு. காலம் கடந்து இப்போதும் உலகம் முழுவதும் சாப்ளினுக்கும் அவரது படங்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சார்லி சாப்ளினின் படங்களில் சிரிப்பிற்கு கேரண்டி உண்டு. நம்மை இப்படியெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறார் என்றால் அவரது மனம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நமக்கு தோன்றலாம். ஆனால் திரையை தாண்டி நிஜ வாழ்க்கையிலும் தன் சோகங்களை மறைத்து மற்றவர்கள் முன்பு மகிழ்ச்சியாக இருப்பதாகவே நடித்தவர்தான் சார்லி சாப்ளின். அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏகப்பட்ட துயரங்கள். வாழ்க்கை அவரை ஒவ்வொரு முறை காயப்படுத்திய போதும் தன் புன்னகையால் அவற்றை வென்று காட்டிய உன்னத கலைஞர் தான் சார்லி சாப்ளின். மலையில் நனைந்து கொண்டு செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம், அப்போதுதான் நான் அழுவது மற்றவர்களுக்கு தெரியாது என்ற இந்த வரிகளே சார்லி சாப்ளினின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதற்கு சான்று. கடந்த 1889 ஏப்ரல் மாதம் 16 லண்டனில் ஏழை குடும்பம் ஒன்றில் பிறந்தார் சார்லி சாப்ளின். எப்போதும் நினைத்து மகிழும்படி அவரது குழந்தை பருவம் அவ்வளவு இனியதாக இருக்கவில்லை. இவர் பிறந்த சில தினங்களிலேயே இசைக்கலைஞர்களான அவரது பெற்றோர் சார்லஸ் மற்றும் ஹாரியட் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார்கள். வாடகை தர முடியாத காரணத்தால் அவரது தாய் ஹன்னா, சகோதரர் சிட்னி, சாப்ளின் மூவரும் குடியிருந்த வீடுகளில் இருந்து அடிக்கடி துரத்தப்பட்டார்கள். இதனால் அடிக்கடி தங்களது தட்டுமுட்டு சாமான்களை தூக்கிக் கொண்டு அவர்கள் வீடு மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். பல நாட்கள் பூங்காக்களிலும் தெருக்களிலும் அவர்கள் படுத்து உறங்கியுள்ளார்கள். உலக பணக்காரர்களின் வரிசையில் நான் இருந்தாலும் என்னால் ஏழையாகத்தான் சிந்திக்க முடியும். பணம் இடையில் வந்தது, ஆனால் ஏழ்மையின் ரத்தத்தில் ஊறியது என்று கூறுவார் சார்லி சாப்ளின். மேலும் தன் சிறு வயதில் சாப்ளினும் தன் அம்மாவோடு சேர்ந்து சில நாடகங்களில் நடித்தார். அப்போது சிறு பையனான சாப்ளினின் குறும்புத்தனமான நகைச்சுவை நடிப்பு பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல பின்னாளில் இந்த உலகத்தையே தன் நகைச்சுவை நடிப்பால் கட்டிப்போட போகிறார் என்பது சிறு வயதிலேயே அவருக்கு இருந்த ரசிகர்கள் மூலம் உறுதியானது. மேலும் குடிபோதைக்கு அடிமையான சாப்ளினின் தந்தை குடும்பத்தை பிரிந்த சில ஆண்டுகளிலேயே உடல்நல குறைவால் மரணமடைந்தார். தொடர் குடும்ப பிரச்சனைகளால் மன அழுத்தத்திற்கு ஆளானார் தாய் ஹாரியட். இதனால் பேசும் திறனை இழந்த ஹாரியட்டுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டது. எனவே சார்லி சாப்ளினின் தாய் சிகிச்சைக்காக மனநல காப்பகத்திற்கு அனுப்பப்பட்டார். இதனால் ஹான்வில் என்னும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் சார்லி சாப்ளின் சேர்க்கப்பட்டார். அங்கே சாப்ளின் சந்தித்ததெல்லாம் தன் வாழ்வில் ஒருபோதும் எதிர்பார்த்திராத துயரங்களை மட்டுமே. தனிமையும் உடல் உபாதைகளும் அவரை மிகவும் வாட்டியது. ஆனால் அவை அனைத்தையும் சகித்துக் கொண்டு அங்கேயே இருந்தார் சாப்ளின். மேலும் ஓரளவு வளர்ந்ததும் அமெரிக்காவிற்கு பயணமானார் சாப்ளின். அங்கு மெக்கன்சன்டின் நாடக குழுவில் சேர்ந்து நடிக்க தொடங்கினார். 1914 அவர் நடித்த நாடோடி கதாபாத்திரமான ட்ரம்ப் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து 1940 வரை ஏறத்தாழ 25 அதுபோன்ற வேடத்திலேயே நடித்து உலகை சிரிப்பு கடலில் ஆழ்த்தினார் சார்லி சாப்ளின். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்பட வைக்க கூடாது என்று கூறுவார் சார்லி சாப்ளின். சிறிய மீசை, கிழிந்த கோட்டு, தலைக்கு பொருந்தாத தொப்பி, வித்தியாசமான நடை, வழிகளை மறைக்கும் மறக்க வைக்கும் புன்னகை என தனக்கென ஒரு அடையாளத்தை அவர் உருவாக்கி கொண்டார். ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமின்றி கதாசிரியர், இயக்குனர், இசையமைப்பாளர் என பன்முக திறமையாளராக திகழ்ந்தார். மேலும் சார்லி சாப்ளின் நடிப்பில் வெளியான ட்ராம்ப், த கிட், கோல்ட் ரஷ், சர்க்கஸ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ், த கிரேட் டிக்டேட்டர் ஆகிய படங்கள் இன்றளவும் திரையுலக இதிகாசங்களாக புகழ்பெற்று விளங்குகின்றன. 1927 முதல் பேசும் படங்கள் வெளிவர தொடங்கியது. ஆனால் அதில் இருந்து நீண்ட காலம் ஒதுங்கி இருந்தார் சார்லி சாப்ளின். ஆனபோதும் காலத்தின் கட்டாயத்தால் 1940 சாப்ளின் தனது முதல் பேசும் படமான த கிரேட் டிக்டேட்டரை ரிலீஸ் செய்தார். இந்த உலகை அடிமையாக்கும் நோக்கத்தோடு சர்வாதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஹிட்லரின் நடவடிக்கைகளை விமர்சித்து இந்த படம் உருவாக்கப்பட்டது. உலகம் ஒரு சர்வாதிகாரியின் கையில் சிக்கினால் மக்களின் நிலை என்னவாகும் என்பதை இப்படத்தின் கருவாக இருந்தது. இந்த உலகமே அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை பற்றி எவ்வித தயக்கமோ பயமோ இல்லாமல்
தைரியமாக விமர்சித்தார் சார்லி சாப்ளின். 1972 சார்லி சாப்ளினுக்கு சிறப்பு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது. நமது இந்திய அரசாங்கம் அவரது தபால் தலையை வெளியிட்டு ஒரு கலைஞனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்தது. 40 ஆண்டுகள் அமெரிக்காவில் பிரபல நடிகராக வாழ்ந்த போதும் அவர் அந்நாட்டின் குடியுரிமையை பெறவே இல்லை. எனவே தனது இறுதி காலத்தை அவர் இங்கிலாந்திலும் சுவிட்சர்லாந்திலும் தான் கழித்தார். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல, நமக்கு வரும் துன்பங்கள் உட்பட என்று கூறுவார் சார்லி சாப்ளின். வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரையும் சிரிக்க வைத்த இந்த மாபெரும் நடிகர் தவிர்க்க இயலாத காரணத்தால் 1977 டிசம்பர் மாதம் இந்த உலக மக்களை கண்ணீர் சிந்த வைத்தார். ஆம், அன்றுதான் சார்லி சாப்ளின் இந்த உலகை விட்டு மறைந்தார். மேலும் சாப்ளினின் மறைவுக்கு பின்னர் அவரை கௌரவிக்கும் வகையில் அவரது தீவிர ரசிகையான உக்ரைன் நாட்டு விண்வெளி வீராங்கனையான லியோட் மீலா கரெக்சினா ஒரு எரிக்கல்லுக்கு 3623 சாப்ளின் என பெயர் சூட்டியது குறிப்பிடத்தக்கது. உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை, இதுதான் சார்லி சாப்ளினின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.